வணக்கம். இந்த வீடியோவில் கிளிக் த்ரூ ரேட்டை பற்றி பார்க்கலாம். சிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த கேபிஐ, அதாவது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். இட் இஸ் எ மார்க்கெட்டிங் டேர்ம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணும்போது சிடிஆர்ன்றதை நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ சிடிஆர் அப்படின்றது கிளிக் த்ரூ ரேட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ கிளிக்ஸ் ஆச்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுதாங்க சிடிஆர். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட் ரேங்க், உங்களுடைய ஆடு எந்த அளவுக்கு சர்ச் என்ஜின்ஸில் ரேங்க் ஆகுது, டாப்பில் வருது அப்படின்றத இந்த சிடிஆரும் டிட்டர்மைன் பண்ணுதுங்க. சிடிஆர் ஜென்ரலாக ஒரு குவாலிட்டி ஆஃப் த வெப்சைட், குவாலிட்டி ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், குவாலிட்டி ஆஃப் த லிஸ்டிங், அதை மெஷர் பண்ணுறதுக்கு சிடிஆரும் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய தம்ப்நெயில்ஸ் நல்லா இல்லை, உங்களுடைய டைட்டில் நல்லா இல்லை. இப்போ ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் சர்ச் என்ஜினில் லிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டைட்டில் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்களுடைய சிடிஆர் அஃபெக்ட் ஆகும். அதாவது இவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு, எனக்கு இவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்கு, அப்போ என்னுடைய சிடிஆர் எவ்வளோ, அதை தான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதை நார்மலாக பர்சன்டேஜில் சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். அதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே, உங்களுடைய வெப்சைட்டையோ வெப் கான்டென்ட்டையோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சர்ச் என்ஜின் ஷோ பண்ணது பார்த்திங்களா, அது தாங்க இம்ப்ரெஷன்ஸ். நீங்கள் அது பார்த்த உடனே, ஓ இந்த தம்ப்நெயில் நல்லா இருக்கே என்னன்னு பார்க்கலாமே, இந்த டைட்டில் நல்லா இருக்கே என்னன்னு பார்க்கலாமே, இந்த ஸ்னிப்பட் நல்லா இருக்கே என்னன்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா தட் இஸ் கிளிக். ஓகேங்களா. நார்மலாக கிளிக் த்ரூ ரேட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5%, 10%க்கு மேலே இருக்கிறதுலாம் ஓகேங்க. 10% இஸ் குட் சிடிஆர். 20-30 இருக்குது அப்படின்னா சூப்பர். 40-50 ஓகே, நீங்கள் வந்து யூ ஹவ் டன் எ குட் ஜாப் அப்படின்னு அர்த்தம். சிடிஆர்ன்றது ரொம்ப நல்லா இருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு சிடிஆர், சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா சிடிஆரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கிளிக் பெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சம்மந்தம் இல்லாமல், உள்ளே இருக்கிற கான்டென்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஜஸ்ட் நம்மளுக்கு கிளிக் வரணும்னு சொல்லிட்டு அவங்க டைட்டிலையோ தம்ப்நெயிலையோ வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் யூசர்ஸ் அதை கிளிக் பண்ணும்போது இது நம்மளுக்கு ரிலவெண்ட்டாக இல்லைன்னு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ உங்களுடைய வெப் யூடியூபாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜ் வியூ டியூரேஷன்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். வெப்சைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பவுன்ஸ் ஆகி வெளியே போயிடுவாங்க. ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் ஆன் தட் பர்டிகுலர் பேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் ஆன் தட் பர்டிகுலர் பேஜ் ஆர் ஆவரேஜ் டைம் த வீடியோ கான்டென்ட் இஸ் வியூடுன்றது கம்மியாகும்போது, கிளிக் த்ரூ ரேட் அதிகமாகும்போது ஒரு மேட்ச் இருக்காது. அப்போ வந்து டெஃபினெட்லி கூகுள் வந்து will not recommend your web content, வீடியோவாக இருக்கலாம், வெப்சைட்டாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய கிளிக் த்ரூ ரேட்டும் உங்களுடைய ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் ஆன் தட் சைட், ஆவரேஜ் டைம் த வீடியோ இஸ் வியூடுன்றதும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகணுங்க. அப்போ தான் சர்ச் என்ஜின் வில் ரெக்கமெண்ட் யூ, இல்லைங்களா. ஸோ கூகுள் வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் த வெப் கான்டென்ட்டை எப்படி வந்து அனலைஸ் பண்ணுது அப்படின்னா, பல விஷயத்தை அனலைஸ் பண்ணாலும் இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று கிளிக் த்ரூ ரேட், இன்னொன்று ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் ஆன் தட் வெப் கான்டென்ட். ஓகேங்களா. இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். இந்த கிளிக் த்ரூ ரேட்டும் ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் ஆன் த வெப் கான்டென்ட்டும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும். ஓகேங்களா. ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் ஆன் த வெப் கான்டென்ட், இப்போ ஒரு நான் ஒரு வீடியோ கான்டென்ட்டை யூடியூப்பில் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோங்க ஆவரேஜ் டைம் பீப்புள் பார்க்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 50%க்கு மேலே பார்த்தாலே குட்டுங்க. இப்போ நான் வந்து ஒரு 10 வீடியோ போடுறேன் அப்படின்னா ஒரு 5 மேலே பார்க்குறாங்க அந்த வீடியோ அப்படின்னா தட் இஸ் குட். 10 பார்க்குறாங்கன்னா தட் இஸ் வெல், வெரி வெல், நைஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு மினிமம் ஒரு பாதி வீடியோவுக்கு மேலே பார்க்குறாங்க அப்படின்னா 50%, 16% ஆஃப் யுவர் வீடியோவை பார்க்குறாங்கன்னா தட் இஸ் குட். மோஸ்ட்லி வந்து ஒரு தனி வெப்சைட்டுடைய வேல்யூவை மட்டும் வச்சு கூகுள் வந்து ப்ரையாரிட்டைஸ் கொடுக்காது. மற்ற வெப்சைட்டுடைய சிடிஆர், மற்ற வெப்சைட்டுடைய ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் ஆன் தட் வெப் கான்டென்ட், இதை மேட்ச் பண்ணி ஒரு கம்பேரிட்டிவாக தான் ஹூ இஸ் பெட்டர் அப்படின்ற பேசிஸில்
கான்டென்ட்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் சர்ச் என்ஜின்ஸில். ஓகேங்களா? ஸோ ஒரு குவாலிட்டி ஆஃப் த வெப் கான்டென்ட் அதை டிசைட் பண்ணுறது சிடிஆர்ன்றது ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த கேபிஐ, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். கீ கிளிக் த்ரூ ரேட்ஸ்ன்றது அதிகமாக இருக்க இருக்க நம்மளுக்கு நல்லது. 10% இருக்கா? குட். 20-30% இருக்கா? வெரி குட். 40% இருக்கா? சூப்பருங்க. அந்த மாதிரி. ஸோ கிளிக் த்ரூ ரேட்ன்றது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ வந்து சர்ச் என்ஜின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரிசல்ட்டு ஒரு பேஜில் கொடுக்குறாங்க அப்படின்னா 10 பேர் கிளிக்ஸுக்காக போட்டி போடுறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அந்த 10ல் அந்த ஒரு 100 சர்ச்சஸ் வருது அப்படின்னும் போது உங்களுக்கு அதில் 10 சர்ச்சஸ்ஸை உங்களை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது தட் இஸ் குட் இல்லையா? ஒன்ஸ் நீங்கள் 10% அச்சீவ் பண்ணிங்கன்னா 15% டார்கெட் பண்ண போகிறீங்க. 15% அச்சீவ் பண்ணால் 20% சிடிஆர் டார்கெட் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ சிடிஆர் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கேபிஐ. சிடிஆர்னு வரும்போது நீங்கள் இம்ப்ரெஷன்ஸ்னா என்ன, கிளிக்ஸ்னா என்னன்றத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு வெப் கான்டென்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ பண்ணுறாங்கல்ல, அதுதான் இம்ப்ரெஷன்ஸ். நீங்கள் எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வெப் கான்டென்ட்டை பார்க்குறீங்களே அதுதான் இம்ப்ரெஷன்ஸ். யுவர் ஃபஸ்ட் ஆக்ஷன் ஆன் தட் வெப் கான்டென்ட் ஒரு கிளிக்காக இருக்கும், அதுதான் கிளிக்கு. ஸோ இந்த இம்ப்ரெஷன்ஸுக்கும் கிளிக்ஸுக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பர்சன்டேஜில் சொல்லுவாங்க பெரும்பாலும். ஓகேங்களா? ஸோ ஹோப் ஐ ஹாவ் கவர்டு சம்திங் அபவுட் சிடிஆர். தேங்க்யூ வெரி மச்.